ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஹர்ஷிதா பிரபு பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் வீட்லேயே சுலபமாக ஒரு ஸ்பாஞ்சியான கேக், அதுவும் ஓவன் இல்லாமல் நம்ம குக்கரில் எப்படி கேக் செய்யலான்னு ரொம்ப சுலபமாக சொல்லித்தரப்போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. மைதா வந்து 500 ml எடுத்திருக்காங்க. நான் இப்போ வந்து 2 கேக் செய்ய போகிறேங்க. அதாவது ஒரே சின்ன சைஸில் 2 கேக் வர அளவுக்கு செய்ய போகிறேங்க. அதனால் நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கேக் அளவுனா இதில் பாதி எடுத்துக்கோங்க. மைதா வந்து 500 ml எடுத்திருக்கேன். சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் 2 கப்பு. அதுக்கப்புறம் மில்க் பவுடர் 1 கப்புங்க. பால் வந்து காய்ச்சின பால் 150 to 200 ml எடுத்திருக்கேங்க. 200 ml எடுத்திருக்கேன். 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை செத்தாதீங்க, புளிக்காத நல்ல ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எசன்ஸ் வந்து நான் பைனாப்பிள் ஃப்ளேவரு, அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெஷரிங் கப்பு முக்கியங்க கேக் செய்கிறதுக்கு, ஏன்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் தான் நல்லா வரும். அதுக்கப்புறம் 1/4 கிலோ வெண்ணெய் எடுத்துருக்காங்க. சால்ட்லெஸ் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கலக்கிறதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி உயரமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் 2 எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து பட்டர் பீட் பண்ண, ஒன்று வந்து எக் பீட் பண்ண, 2 பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 3 எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். எக்கு வெஜிடேரியனாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக தயிர் போட்டு அப்படியே புளிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக தயிர் எடுத்துக்கோங்க. அது கூட சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நான் 3 எக்கு சேர்த்திக்கிறேங்க, 3 முட்டை சேர்த்திக்கிறேன். இதை 3 நம்ம உடச்சி பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். இப்போ நான் பிளண்டர் வச்சு தாங்க பீட் பண்ண போகிறேன். நீங்கள் பிளண்டர் இல்லாதவங்க வந்து நீங்கள் கையில் ஸ்பூன்லேயும் இல்லை விஸ்கில் எதில் வேணால் நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பிளண்டராக இருந்தால் நம்மளுக்கு 3 to 5 minutes வேலை ஆகிடும். பாருங்கள், நம்ம மெது மெதுவாக ஸ்பீட் ரைஸ் பண்ணி நான் வந்து 3 minutes பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள் எப்படி நம்மளுக்கு பிளண்டர் பீட் பண்ணும்போது வந்து நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு நுரைச்சிட்டு நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்மளை எக்கும் பட்டரும் பீட் பண்ணுறதுல தான் வந்து கேக்கோட சாஃப்ட்னஸ்ஸே கிடைக்கும். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு க்ரீமியாக பீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்ட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த அளவு பீட் பண்ணியாச்சு, போதுங்க. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது 3 minutes தாங்க ஆயிருக்கு நான் பீட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நான் வந்து பட்டர் சேர்த்திக்கிறேங்க இன்னொரு பவுலில். 250 ml பட்டருங்க. 1/4 கிலோ பட்டர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம மெதுவாக பீட் பண்ண ஆரம்பிங்க. நல்லா நம்மளுக்கு க்ரீமியாக கிடைக்குங்க பட்டர் பீட் பண்ண பீட் பண்ண. ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு பட்டர் க்ரீமியாக மாறிடும். இப்போ வந்து 2 நிமிஷம் பீட் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து நான் வந்து மைதா எடுத்துருக்கிறது வந்து 250 ml மைதா எடுத்திருக்கேங்க. அதில் வந்து 2 கப்பு. இப்போ சுகர் வந்து 125 ml கப்பில் 2 கப்ஸ் எடுக்கிறேங்க பவுடர் சுகரு. இப்போ மெஷர் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். இப்போ 125 ml வந்து ஃபஸ்ட்டு 1 கப்பு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேங்க. பவுடர் சுகருங்க இது. பவுடர் சுகர் பார்த்திங்கன்னா 125 g. இது இதில் 2 கப்ஸ் அளந்தெடுத்துருக்கேங்க 125 ல். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெண்ணெய் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணுமா. பீட் பண்ணும்போது நம்மளுக்கு க்ரீமியாக கிடைக்கும். இன்னும் நல்லா அந்த பட்டர் வந்து க்ரீமியாக கிடைக்கும். சுகர் சேர்த்து சேர்த்து பீட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பீட் பண்ணணும்.
வித்தின் 2 மினிட்ஸ்லேயே நம்ம எல்லாத்தையும் பிட் பண்ணி எடுத்துடலாம். 2 நிமிஷம் முதல்ல பட்டர் மட்டும் பிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா சுகர் சேர்த்து பிட் பண்ணுங்கள். ஏன் பவுடர் சுகர் சேர்த்துறோன்னா, நம்ம சுகரை முதல்லையே வந்து மிக்சியில் போட்டு நைஸாக சர்க்கரையை வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம். அந்த அரைச்சி எடுத்த சர்க்கரையை தான் வந்து அளந்து எடுக்கணுங்க. நம்ம 1 கப்பு 2 கப்பு அளந்து எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ பிட் பண்ண எவ்வளோ க்ரீமியாக நம்ம வந்து சர்க்கரை சேர்த்தி சர்க்கரை பவுடர் சேர்த்தி பிட் பண்ணும்போது எவ்வளோ க்ரீமியாக கிடச்சிருக்குன்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக பிட் பண்ணி எடுத்து வாட்டி, நம்ம பீட் பண்ணியிருக்க எக்கு இருக்கு இல்லைங்களா, நம்ம 3 எக்கை வந்து பீட் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த எக்கு எக் பீட் பண்ண எடுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சுகரு எக்கு பட்டர் 3ஐயும் நல்லா பிளண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக பிளண்ட் ஆன வாட்டி, இப்போ நம்ம மைதாவை வந்து 250 ml மெஷரிங் கப்பு அளவு வந்து 250 ml. இதில் வந்து நான் 2 கப்பு சேர்த்திக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு அளந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சேர்த்தணும். இது கூடவே நான் வந்து பேக்கிங் சோடா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். மெஷரிங் ஸ்பூனில் சேர்த்தினீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூனுங்க. பேக்கிங் பவுடர் அதுவும் 1/2 டேபிள் ஸ்பூனுங்க. பாருங்கள், இதுவும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க. பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடா ரெண்டுமே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இப்போ சேர்த்திட்டு மைதாவை சைட் பை சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. மைதா சேர்த்தும் போது கெட்டியாக ஆகுங்க. அது கூடவே நம்ம காய்ச்சி எடுத்த பால் வந்து 150 to 200 ml எடுத்திருக்கோம் இல்லையா, அதையும் பாலையும் மைதா சேர்த்தும் போது கெட்டியாகும் போது சைட் பை சைடாக நீங்கள் பாலையும் ஊற்றி சேர்த்து ரெண்டையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி பிளண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கெட்டி ஆகும். அப்போ லைட்டாக நீங்கள் இப்போ வந்து 250 ml வந்து 2 கப்பு எடுக்கிறேங்க. 1 கப்பு சேர்த்துட்டு இப்போ 2 கப்பு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துருக்கு. அதையும் மைதா சேர்த்திக்கிறேன். இப்போ ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நம்ம பால் லைட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பை கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. நம்மளுக்கு க்ரீமியாக வர்ற அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இவ்வளோதான் பாலுன்னு அளவு இல்லைங்க, ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்திக்கலாம். ஏன்னா இப்போ நம்மளோட மைதா ஒவ்வொரு மைதாவை பொறுத்து தான் இதோட திக்னஸ் வந்து நம்மளுக்கு பால் எடுக்கும். அதனால் பாலுக்கு வந்து நம்ம சைட் பை சைடாக நம்ம சேர்த்திக்க வேண்டியதாக எவ்வளோ தேவைப்படுதோ. இப்போ பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்தி ரொம்ப திக்காக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்தி பவுடர் சேர்த்தி பிளண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து 1/2 மூடி சேர்த்திருக்கேங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுங்க. இப்போ கடைசியாக ஃபைனலாக நம்ம வந்து மில்க் பவுடர். ஆமாங்க, கேக்குக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடியதுதாங்க இந்த மில்க் பவுடர். ஏன்னா ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. மில்க் பவுடர் வந்து 125 ml எடுத்திருக்கங்க. மைதா வந்து 250 ml 2 கப்பு சேர்த்துனதுக்கு நான் 125 ml வந்து மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். எல்லாமே ml கணக்கு தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எடுத்து நம்ம ஊற்றும் போது கேக்கோட பேஸ் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். எடுத்து ஊற்றும் போது தெரியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரீமியாக நல்லாயிருக்கும். இப்போ கேக் டின் ஒன்று எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. அதில் வந்து பட்டர் ஷீட் ரவுண்டாக கட் பண்ணி நம்ம போட்டுட்டு அது மேலே வந்து பட்டர் நம்ம வந்து தடவிக்கலாம் வெண்ணெய். அப்போ தான் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வரும். சுற்றியும் நம்ம அந்த டின்னை சுற்றியும் நல்லா தடவிக்கலாம். இப்போ இதில் நான் பாதி தாங்க ஊற்ற போகிறேன்.
டின்னுலேயும் பாதி தான், நம்ம எடுத்திருக்க க்ரீமும் பாதி தான் இதில் ஊற்ற போகிறோம். ஏன்னா நம்ம இது ரெண்டாக செய்யலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு எடுத்து ஊற்றினா கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா க்ரீமியாக இருக்கும் கேக்கோட பேஸு. இப்போ இதை வந்து நான் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த பாதி ஊற்றினாவே, இந்த டின்னில் பாதி தான் ஊற்றணும். அப்போ தான் நம்ம வேகும் போது குக் பண்ணும்போது பாதி மீதி முழுசும் உப்பி வரும். இப்போ பாதி ஆட் பண்ணிட்டேன், இன்னொரு பாதி கேக் இது மாவு இருக்குங்க அப்படியே, அது இன்னொரு டைம் நான் வச்சு எடுத்துருவேன். ஏன்னா ரெண்டு நான் தான் ரெண்டு கேக் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, ஏன்னா ரெண்டு கேக் வர்ற அளவுக்கு செய்கிறேங்க. இதே பெரிய அகலமான பாத்திரமாக இருந்தால் நீங்கள் ஒரே டைமில் கூட செஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்காங்க குக்கரில். அடியில் சால்ட்டு, டேபிள் சால்ட் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு கப் அளவுக்கு போட்டு அது மேலே ஸ்டாண்ட் வச்சு ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ அதில் வந்து நம்ம ஊற்றி எடுத்துருக்க கேக்கோட பேஸை வந்து வச்சிடலாங்க. வச்சுட்டு குக்கர் மூடியில் வந்து நம்ம கேஸ் கட்டர் லப்பரும் மேலே வந்து விசிலும் போடாமல் மூடி வைக்கணுமே. ரெண்டுமே போடக்கூடாதுங்க, கேக் விசிலும் போடக்கூடாது, கேஸ் கட்டர் லப்பரும் போடக்கூடாதுங்க. போடாமல் மூடி வச்சுட்டு ஒரு 20 to 40 நிமிஷம் ஆகுதுங்க, 25 to 40 நிமிஷம் ஆகுதுங்க. குத்தி பார்த்தா அந்த மாவு மாதிரி இருக்கிறது ஒட்டாமல் வரணுங்க. அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸில் ஒரு டைம் செக் பண்ணாங்க, இன்னும் 10 மினிட்ஸ் எடுக்குன்னு பார்த்தேன். 10 மினிட்ஸ் கழித்து கரெக்டாக வந்துருச்சு. பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக உப்பி வந்திருக்கு. இப்போ வந்து அப்படியே நம்ம பிளேட்டு சைடை கொஞ்சம் லைட்டாக ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம கேக்கை வந்து ஒரு பிளேட் வச்சு கமுத்துறலாங்க. திருப்பி வச்சிட்டோம்னா பார்த்துங்க அந்த இப்போ ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு நம்மளுக்கு கேக்கு. இப்போ அந்த பட்டர் ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா பட்டர் தடவி வச்சதுனால நம்மளுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ண வந்துருச்சு. இப்போ நம்ம கேக்கை திருப்பி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சியான பஞ்சு மாதிரி கேக்குங்க, தொட்டு பார்த்தா தெரியும் எவ்வளோ சூப்பராக அமுங்குதுன்ட்டு. உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் பாருங்கள், எந்தளவுக்கு உப்பி நம்மளுக்கு அப்படியே மடிப்பு மாதிரி கூட விழுந்திருக்கு, அந்தளவுக்கு உப்பி வந்திருக்கு நம்மளுக்கு கேக்கு. ஸ்பாஞ்சி மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ரொம்ப ஈஸிங்க, இந்த மாதிரி நீங்களும் வீட்லேயே கேக் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய்.